காக்க காக்க திரைப்படம். இந்த திரைப்படம் சூர்யாவோட கரியர்லயும் சரி, கௌதம் மேனனோட கரியர்லயும் சரி, ஒரு டேர்னிங் பாயிண்டா அமைஞ்ச திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். சூர்யாக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்த திரைப்படம். இந்த திரைப்படத்தை கலைப்புலி எஸ் தானுதான் தயாரிச்சிருந்தாரு. அவருடைய படங்கள்ல ஹிட்டான திரைப்படங்கள்ல இதுவும் ஒண்ணு. கபாலி இந்த திரைப்படம் ரெடி ஆயிட்டு இருக்கு. தெரி திரைப்படம் ஆல்ரெடி சூப்பர் டூப்பர் ஹிட்டா போயிட்டு இருக்கு. இவர் இன்னொரு பெரிய மெகா ஹிட் திரைப்படத்தை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக கௌதம் மேனன் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காரு. சோ ஆல்ரெடி கௌதம் மேனன், சூர்யா, தானு இவங்க மூணு பேரும் இணைஞ்ச காக்க காக்க மாதிரியான ஒரு மெகா ஹிட் திரைப்படமா இருக்கும் அப்படின்னு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுது. இந்த திரைப்படத்துல ஒருவேளை சூர்யா நடிப்பாரோ அப்படின்ற டவுட்டும் வருது. ஆனா துருவ நட்சத்திரம் திரைப்படத்துடைய கதை விவகாரத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா இதுல கமிட் ஆயிருந்த சூர்யா விலகினாரு. இருந்தாலும் இவங்களுடைய நட்பு இன்னமும் அப்படியே டிராவல் ஆயிட்டு இருக்குன்றதுனால மேபி ஏதாச்சும் சான்ஸ் இருக்கலாம், ஆனா கன்ஃபார்மா சொல்ல முடியாது. நம்ம கௌதம் இப்போ அச்சம் என்பது மடமையடா திரைப்படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து என்னை நோக்கி பாயும் தோட்டா திரைப்படம் தனுஷ வச்சு பண்ணிட்டு இருக்காரு. சோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த படத்துல கையை வைப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ இவ்வளவு நாட்கள் இருக்கு, அதுக்குள்ள யாரு ஹீரோ அப்படிங்கறத வெளியிட்டுடுவாங்க. ஆனா சூர்யா இணைஞ்சா நல்லாதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் ரசிகர்கள் ஃபீல் பண்றாங்க. ஒரு முன்னணி ஹீரோ இன்னைக்கு ஒரு சிவகார்த்திகேயன் எடுத்து ஒரு தயாரிப்பாளர் சம்பளம் வாங்குறாங்க, 10 கோடியோ 5 கோடியோ 20 கோடியோ சம்பளம் வாங்குறாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகுது, அந்த படம் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டுனா அடுத்தாப்புல அந்த ப்ரொடியூசர் முகத்தில் கூட இவங்க முழிக்கிறது கிடையாது.